अस्सलाम वालेकुम। हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, 23ஆம் தேதி வந்து என்னோட சிஸ்டர் இன்லா பொண்ணுக்கு மேரேஜ் நடந்தது. அதுக்கு முதல் நாள் வந்து நாங்க மஞ்சள் நலங்கு செய்வோம். அந்த மஞ்சள் நலங்கு அன்னைக்கு நாங்க என்னென்னலாம் ஃபுட் செஞ்சோம், எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கது எங்களோட வீடு தான். வீட்டுக்கு வெளியே லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணி மாஷாலா வீடு வந்து பார்க்கிறதுக்கு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகாவே இருந்தது. இன்னைக்கு இப்போ பாத்துட்டு இருக்க கிளிப் வந்து மறுநாள் காலையில எடுத்தது, அதாவது 22ஆம் தேதி எடுத்தது. மேரேஜுக்கு முதல் நாள் மார்னிங் எந்திரிச்ச உடனே என்னோட பொண்ணு வந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கா. வெளியே என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே மண்டபத்துக்கு போற திங்ஸ், அதாவது மல்லிகை ஜாமா எல்லாமே வாங்கி ரெடியா வச்சிருக்காங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து மார்க்கெட் லீவு அப்படிங்கிறனால சனிக்கிழமையே எல்லா திங்ஸுமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. புதினா கொத்தமல்லியுமே சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும் அப்படிங்கிறனால பாய் விரித்து ஃபேன் கடையில் விட்டுருக்காங்க, இது வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா தால்சாக்கு தேவையான அளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சைடு வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வந்து வீணாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் லன்ச்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம மண்டபத்துக்கு போகிற எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கி வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எங்களோட ஹோம்மேடு. இவங்க தான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், மாங்காய், பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே வந்து ரெடியாக வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இதை தான் இவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மார்னிங் என்ன டிஃபன் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி, இட்லி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இட்லி வந்து வெளியே வந்து ரெடியாகிட்டுருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பேர் கெஸ்ட்டு வராங்க, அதனால கொஞ்சமாக காஃபி இதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு. இப்போ வாங்க வெளியே போய் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்யாணம் அப்படின்னாலே எல்லார் வீட்லேயுமே பரபரப்பாகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் 4-5 நாளாக ஒரே பரபரப்பாகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியில் இருக்க ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கல்யாணத்துங்களுக்கு நாங்கள் தான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரைச்சி கொடுத்துடணும். அப்போ தான் வந்து பண்டாரி வந்து குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஹோம்மேட் வச்சு எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இந்த சைடு வந்து பூண்டு வந்து எல்லாத்தையுமே உரித்து இந்த சைடு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே பூண்டு எல்லாமே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் கடையில் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி இதையுமே ரெடி பண்ணிடுவோம். எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தான். சட்னிலாம் அரைச்சி ரெடியாக இருக்குது. நாங்கள் இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லன்ச் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிறோம், ஏன்னா வந்து கெஸ்ட்டுங்கள்லாம் மத்தியானமே வந்துடுவாங்க. நாங்கள் மஞ்சள் நலுங்குக்கு அதிக பேர் வந்து கூப்பிடலை, கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்ருந்தோம். அதனால் வரவங்களுக்கு வந்து மத்தியானம் லன்ச்சுக்காக எல்லாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லன்ச்சுக்கு வந்து நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குருமா, இது கூட கீ ரைஸ், கத்திரிக்காய் பச்சடி, முட்டை வந்து பாயில் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து பண்டாரி வச்சு தான் ரெடி பண்ணிக்கிட்டோம். இதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் டு பேக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஈவினிங் போல் என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு கைக்கும் காலுக்கும் நான் மெஹந்தி வச்சு விட்டேன். ரொம்ப வேலை இருந்தனால என்னால் வந்து மெஹந்தி வச்ச வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. இந்த சைடு வந்து கொஞ்சம் போல் இஞ்சியை வந்து நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுருக்காங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஈவினிங் போல் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதையுமே அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. மஞ்சள் நலுங்குக்கு எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே இதில் நான் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது, அதனால் என்னோடய பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்லாம் அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.